ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லிவர் ஃப்ரை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே என்ன சூடானோன்னு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 2 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினோன்னே இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் ஒரு 5-6 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இன்னைக்கு லிவர் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் லிவர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லாவே ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே லிவர் வந்து தனியாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக தெரியும். அதனால தான் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனை இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளோட லிவர் வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் வரையும் திருப்பி நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே 8-10 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இப்போ என்னோடய லிவர் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ இது குக் ஆயிடுச்சா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணுறேன். லிவர் நல்லாவே குக் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட லிவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த லிவர் ஃப்ரையை பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.